வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்கி சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதே எல்லையில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி பிரதமர் நரேந்திர மோடி அமைதி மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் உலக அளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி எல்லையில் ஆக்கிரமிக்க முயன்றவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் கொரோனா தொற்று எல்லை மோதல் ஆகிய இரண்டு பிரச்சனைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தில் நூற்றி எழுபது விமானங்களை இயக்க முடிவு ஜூலை மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினேழு நாடுகளுக்கு இயக்கப்படுகிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் முக்கிய ஆலோசனை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதமாக உயர்வு இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களையே வாங்கி சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதே எல்லையில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா எப்பொழுதும் நட்புறவை விரும்பும் நாடு என்றும் அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நட்புறவுடன் இருக்கவே விரும்புகிறது என்றும் கூறினார் ஆனால் நாட்டின் எல்லை மற்றும் இறையாண்மையை காப்பதில் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் இது உலக நாடுகளுக்கு நன்கு தெரியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டாா் நாடு கொரோனா பிரச்சினையுடன் புயல் வெட்டுக்கிளி ஆகிய இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு வருவதாகவும் இதனால் இந்த ஆண்டை மக்கள் மோசமான ஆண்டாக கருத வேண்டாம் என்றும் எதிர்வரும் மாதங்களில் பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதனை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதை வரலாறு உணர்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இழவாறுகள் ஏற்படும்போதுதான் தன்னலமற்ற சேவை உத்வேகம் பெறுவதாகவும் மக்களின் பங்களிப்போடு எந்தவொரு பிரச்சினையையும் எதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் அமைதி மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் உலகளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்சார்பை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதால் உள்நாட்டு உற்பத்திக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் அனைவரும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் பலம் பெறும் என்றும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதே எல்லையில் வீர மரணம் வீரர்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சுரங்கம் விண்வெளி ஆய்வு வேளாண் துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் நாடு தன்னிறைவை நோக்கி செல்வதற்கும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் வழி ஏற்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மழை காலத்தில் ஆயுர்வேத மருந்துகள் கஷாயம் வெண்ணீர் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் முகக்கவசம் அணிதல் தனிமனித இடைவெளி ஆகியவற்றை மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் हमें इनकी खासियत विश्व के लोगों को ऐसी सहज और सरल भाषा में बतानी चाहिए जिसे वे आसानी से समझ सकें और हम एक हेल्दियर प्लेनेट बनाने में अपना योगदान दे सकें मेरे प्यारे देशवासियों कोरोना जैसा संकट नहीं आया होता तो शायद जीवन क्या है जीवन क्यों है जीवन कैसा है हमें இந்திய எல்லையை ஆக்கிரமிக்க முயன்றவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இதனை தெரிவித்தார் லடாக்கெல்லையில் வீரமரணம் அடைந்த இருபது ராணுவ வீரர்களின் தன்னலமற்ற சேவையை நாடு போற்றுகிறது என்றும் அவர்களுக்கு நாடு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் லடாக்கில் இந்திய மண்ணின் மீது தீய நோக்கத்துடன் கண் வைத்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நட்புறவை எப்பொழுதும் இந்தியா மதித்து நடக்கும் என்றும் ஆனால் விபரீத முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வல்லமை இந்தியாவுக்கு உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் பெற்றோர்கள் தங்களது மற்ற மகன்களையும் நாட்டை பாதுகாக்கும் பணிக்கு அனுப்ப தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு துறையிலும் தொழில்நுட்ப துறையிலும் முன்னேற்றத்திற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அப்போது கூறினார் हमारे वीर सैनिकों ने தொற்று எல்லை மோதல் ஆகிய இரண்டு பிரச்சனைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கொரோனா தொற்று பிரச்சனையும் கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான எல்லை மோதல் பிரச்சனையும் இந்தியா ஒரே நேரத்தில் சந்தித்து வருவதாகவும் இந்த இரண்டு பிரச்சனைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் லடாக்கில் சீனாவுடனான மோதல் சம்பவம் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறிவரும் கருத்துக்கள் ஏற்கத்தக்கவை அல்ல என்றும் சீனாவும் பாகிஸ்தானும் விரும்பும் கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவதாகவும் அமித்ஷா கண்டனம் தெரிவித்தார் எல்லை பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை உள்ள எல்லை பிரச்சினைகள் அனைத்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டுக்கு எதிரான கோஷங்களை சமாளிக்கும் வல்லமை மத்திய அரசுக்கு இருப்பதாகவும் ஆனால் காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவது வேதனை அளிப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் கொரோனா பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர் தில்லியில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என்றும் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசும் பிஜேபியும் பெரும் பணியாற்றி வருவதாக பிஜேபியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளா் முரளிதரராவ் தெரிவித்துள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளதை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் காணொலி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பிஜேபியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இந்த காணொலி பேரணிகளில் பங்கேற்று மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி உரையாற்றி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட காணொலி பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கொரோனா தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க மத்திய அரசும் பிஜேபியும் பெரும் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் இருபது கோடி பேருக்கு உணவு பொட்டலங்கள் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் அளவிலான நிவாரண உதவிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜன்தன் திட்டத்தின் மூலம் இருபது கோடி பெண்களுக்கு மூன்று மாதங்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் முரளிதர ராவ் அப்போது குறிப்பிட்டார் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டமாக நூற்று எழுபது விமானங்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இவர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதுவரை மூன்று கட்டங்களாக இயக்கப்பட்ட விமானங்கள் மூலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தை ஜூலை மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த நான்காம் கட்டத்தில் நூற்று எழுபது விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா பிரிட்டன் இலங்கை பிலிப்பைன்ஸ் சவுதி அரேபியா தாய்லாந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பதினேழு நாடுகளுக்கு இந்த நூற்று எழுபது விமானங்கள் இயக்கப்பட உள்ளன கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரம் முதல் சர்வதேச விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த தடை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஏர் இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்கும் ஏலத்திற்கான காலக்கெடு மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் நூறு சதவீத பங்குகளை ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இதற்கான விருப்ப மனுக்களும் கோரப்பட்டன ஆனால் கொரோனா தொற்று பிரச்சனையால் ஏலம் விடுவதற்கான தேதி மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டது இதன் பின்னர் ஏல தேதி மீண்டும் ஜூன் முப்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் ஏலத்தில் பங்குபெறும் பெறும் தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் விடுத்த கோரிக்கையின்படி இந்த ஏலத்திற்கான காலக்கெடு மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஏலம் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு காங்கிரஸ் கட்சி நன்கொடை பெற்றது ஏன் என்ற கேள்வியை நாட்டு மக்கள் எழுப்பியுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஜன்சம்பாத் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து ஆறு ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசுக்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியதாகவும் சீனாவிடமிருந்து நன்கொடை பெற்றதற்கு காங்கிரஸ் கட்சி வெக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் சீனாவிடமிருந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு பணம் பெற்றது ஏன் என்பதை அறிந்து கொள்ள நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சீனாவிடமிருந்து நன்கொடை பெற்றதோடு மட்டுமல்லாமல் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் காங்கிரஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளதாகவும் சவுகான் அப்பொழுது குறிப்பிட்டார் இந்த செய்கைக்காக காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தேசத்தின் பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்கும் உரிமை காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது என்றும் சிவராஜ் சிங் சௌகான் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரவலால் பயணிகள் ரயில் சேவை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முன்பதிவு பயண சீட்டுகளுக்கான கட்டணங்கள் முழுமையாக திருப்பி அளிக்கப்பட உள்ளன கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை ரத்து செய்வதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் பயண சீட்டுகளுக்காக முன்பதிவு செய்துள்ளவர்களுக்கு ஜூலை முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரையிலான பயண கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது பயணிகள் ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டாலும் சிறப்பு ரயில்களின் சேவை பாதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் படி ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரையிலான ரயில்களுக்கு முன்பதிவு செய்துள்ளவர்களுக்கு கட்டணங்கள் முழுமையாக திருப்பி அளிக்கப்பட உள்ளன இதனிடையே ஊரடங்கு காலத்தில் நாட்டில் உணவு தானியங்கள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நாடு முழுவதும் உணவு தானியங்களை கொண்டு சேர்ப்பதில் ரயில்வே துறை மிக முக்கிய பங்காற்றி வருவதாக ரயில்வே துறை செயல் இயக்குநர் ஆர் டி பாஜ்பாய் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிப்பதாக மணிப்பூர் மாநில அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையிலும் முக்கியமான சில பணிகளுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கொரோனா தொற்றின் வேகம் இன்னும் தனியாததால் பொது ஊரடங்கை மத்திய அரசு மீண்டும் நீட்டிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பொது ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மாநில அரசுகளும் தீவிர ஆலோசனைகள் நடத்தி வருகின்றன இந்நிலையில் மணிப்பூரில் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் ஊரடங்கை நீட்டித்துள்ள நிலையில் மணிப்பூர் மாநிலத்திலும் தற்போது ஊரடங்கு ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நாடு தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் இதன்படி நாடு முழுவதும் இன்று காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இதனிடையே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலில் சாமானிய மக்களின் மீது மத்திய அரசு சுமையை ஏற்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கேசி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் இன்று காலை மூன்று தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவியுள்ள தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த மே மாதம் எட்டாம் தேதி நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலில் மூன்று முக்கிய தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கட்டுப்பாட்டுக்கோட்டு பகுதியை ஒட்டிய கிராமங்களில் நேற்று கல்ஷியான் நவ்ஸேரா ஆகிய இடங்களில் தீவிரவாதி தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது அங்கு பணப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் சிலர் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இருதரப்பிற்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை மூன்றுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் அனந்த்நாக் மாவட்டத்தில் குல் ஜோஹார் என்ற இடத்தில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி ஒன்றும் இரண்டு கை துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது சம்பவ இடத்தில் சம்பவம் நடந்த இடத்தில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிறார்களா என்பதை கண்டறிய தேடுதல் வேட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளது என்று மாநில மக்கள் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது இதுவரையில் பதினாறாயிரத்து நானூற்று எழுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மூன்று லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்தாறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து மூன்றாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து எண்ணூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினேழாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து நூற்று எண்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து எண்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எண்பத்து இரண்டாயிரத்தை கடந்துள்ளது அது குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எண்பத்து இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி நாற்பத்தை ஐநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஐம்பத்து நான்கு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று எண்பத்து நான்கு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று எண்பத்து மூன்று பேருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூற்று இருபத்து நான்கு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்று பதினான்கு பேருக்கும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று மீண்டும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் இருப்பதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் மதுரையில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது பொது ஊரடங்கு நாளையுடன் முடிவடையும் நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று மீண்டும் ஆலோசனை நடத்தினார் இன்று காலை பத்து மணி அளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் மாநிலம் முழுவதும் நிலவும் சூழ்நிலைகள் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் அரசுக்கு பரிந்துரை வழங்கியதாக தெரிகிறது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல்துறை போது தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சிபிஐக்கு மாற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கை மீறி கடையை திறந்து வைத்ததாக கூறி ஜெயராஜ் வென்னிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதன் பின்னர் அவர்கள் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கு குறித்த விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது இது குறித்து முறையான நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தின் அனுமதியோடு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இவர்கள் அந்த செல்போன் கடை மூடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் மீதும் வழக்கு போட்டு கோவில்பட்டி கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் இருவரும் கோவில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்துள்ளனர் இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அரசு இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரிக்க முடிவு செய்துள்ளது இந்த வழக்கு மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இதை தெரிவித்து நீதிமன்ற அனுமதி பெற்று சிபிஐம் இவ்வழக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகள் குறித்தும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை குறித்தும் அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு வகுத்துள்ள விதிமுறைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் பின்பற்றுவதை உறுதிப்படுத்த அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலத்துறை தோட்டக்கலைத் துறை தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் ஆகியவற்றின் சார்பில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் உமா மகேஸ்வரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து ஆகியோர் உடனிருந்தனர் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளை மற்ற பகுதியிலிருந்து தனியாக பிரித்து அரணமைக்க அமைக்க வேண்டும் என்று தொற்று அறிகுறி இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் அனைவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் கொரோனா தொற்றால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மக்களை காக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கப்பட வேண்டும் என்றும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சித்த மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகளையும் அரசு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளது சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டு வந்த பெண்கள் அவர்களின் தொழிலை முன்னெடுத்துச் செல்ல முடியாமல் முடங்கியுள்ளனர் மற்றும் அவர்கள் தொழிலில் அவர்கள் முன்னேற்றம் அடைந்த பயனடைய முடியும் அனைத்து மகளிர் குழுக்களுக்கும் அதாவது என்னெல்லாம் மற்றும் எண்ணெய் எண்ணங்கள குழுக்களுக்கு நாங்கள் வங்கிக் கடன் வழங்கி வருகின்றோம் இந்த வங்கிக் கடன் மூலமாக அனைத்து மகளிர் மகளிர்களும் பயனடைந்து வருகின்றனர் காலம் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது பேங்க் மேனேஜர்ட்ட கேட்டான் கொரோனா லோன் தருவீங்க பால் வியாபாரம் பண்றேன் பால் வியாபாரம் என்னதுனால இப்ப ஐயாயிரம் கொரோனா லோன் கொடுத்து விட்டாங்க இப்ப மறுபடியும் நாங்க தொடங்கி இல்ல பால் வியாபாரம் செய்கிறோம் பேங்க் மேனேஜருக்கும் மத்திய குழு மத்திய அமைச்சருக்கும் ரொம்ப நன்றி இந்த கொரோனா நோக்கி வந்து மாவாச்சி இப்போ அந்த அந்த ஊரடங்கு சட்டத்தால யாரும் வாங்காதால ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு இந்த பேங்க்ல இப்போ லோன் தரான்னு சொன்னதால நான் அந்த பேங்க் வாங்கி திருப்பி அந்த தொழில் தொழில் தொடங்க போகிறேன் அதனால் இந்த பேங்க் மேனேஜருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த கொரோனா உங்கட்டு லோன் கேட்டிருந்தோம் நான் வந்து அரிசி வியாபாரம் பண்ணலான்னு வச்சுருந்தோம் அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ அதனால் இப்போ லோன் கொடுத்ததாக வித்தியாசக்கும் பேங்க் மேனேஜருக்கும் மிக்க நன்றி சார் நான் இதுக்கு முன்னாடி வந்து ம அழகு கலைஞர் வச்சுட்டு வீட்டிலேருந்து மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொரோனா வந்ததால வெளியில் போக முடியல அதனால் பேங்க்கில் லோன் கொடுத்துதான் அதை வச்சு நாங்கள் இப்போ இருந்தே நல்லா பண்ணி இருக்கோம் நாங்கள் இந்த லோனு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து பேங்க் மேனேஜருக்கும் மத்திய குழு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதனால் நகரப்பகுதி மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள சுய குழுக்களைச் சேர்ந்த பெண்களின் வாழ்வாதாரம் மீட்கப்பட்டு வருகிறது பழங்குடியின வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் புதிய முன்னேற்றம் ஏற்படும் என்று மத்திய பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார் இந்திய பழங்குடியின கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட்ட காணொலி மாநாட்டில் அமைச்சர் கலந்து கொண்டு பழங்குடியின மக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் இணையதள சந்தையை தொடங்கி வைத்தார் அப்பொழுது பேசிய அவர் வளங்களின் விளைபொருட்கள் கைத்தறி பொருட்கள் கைவினை பொருட்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பழங்குடியின வர்த்தகத்தை வளர்க்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஆன்லைன் சேவை ஒரு அங்கமாக மாறிவிட்ட இந்த சூழலில் கிராமங்களை அடிப்படையாக கொண்ட பழங்குடியின உற்பத்தியாளர்கள் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் இணையும் வகையில் மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தை உருவாக்கியிருப்பது ஒரு சிறந்த முன் உதாரணம் என்று அமைச்சர் அர்ஜுன் முண்டா தெரிவித்தார் தினசரி வாழ்வில் புள்ளியியலை பயன்படுத்துவது பிரபலப்படுத்தும் வகையில் இன்று தேசிய புள்ளியியல் நாளாக கொண்டாடப்படுகிறது தேசிய புள்ளியியல் முறையை உருவாக்கியதில் பேராசிரியர் பி ஜி மலோஹொனபிஸ் ஆகிய பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய புள்ளியியல் நாளாக கொண்டாடப்படுகிறது தினசரி வாழ்வில் புள்ளியியலை பயன்படுத்துவதை பிரபலப்படுத்தும் வகையில் புள்ளியியல் துறை எவ்வாறு அரசியலை வடிவமைப்பதில் உதவுகிறது என்பதை விளக்கும் வகையில் இந்த புள்ளியியல் தினத்தை அரசு கொண்டாடி வருகிறது இதன்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான தேசிய புள்ளியியல் தினம் காணொலி காட்சி மூலம் இன்று கொண்டாடப்படுகிறது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கம் மற்றும் திட்டமிடுதல் இணையமைச்சர் ராவ் இந்திரஜித் சிங் தலைமையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த நிகழ்ச்சிகள் மூலம் சமூக பொருளாதாரத்தை திட்டமிடுதல் கொள்கைகள் வகுத்தல் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு குறிப்பாக இளைய தலைமுறையினரிடம் அதிகரிக்கும் வகையில் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பின் மொத்த எண்ணிக்கை ஒரு கோடியை உள்ளது இதுவரை ஐந்து லட்சத்து நான்காயிரத்து நானூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பத்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோராயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்றாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பதாகவும் உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்து எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்றாகவும் அதிகரித்துள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று பத்தொன்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று பத்தாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்து எட்டாகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி பேர் குணமடைந்துள்ளனர் பங்களாதேஷில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்நாட்டின் வடக்கு மாகாண பகுதியில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது குறிப்பாக தாழ்வு பகுதிகளான ஷெல்ஹெட் சுனாம்கஞ்ச் லால் நீல்பரி குரிகாம் ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என்று பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது அப்பகுதியில் உள்ள பத்மா ஆறு மிகவும் அபாயகரமான கட்டத்தை அடைந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் மேலும் ஒரு சில பகுதிகளில் மிக கடுமையான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்கும் பணியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாமக்கல் விழுப்புரம் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி கோவை நீலகிரி நாமக்கல் விழுப்புரம் கடலூர் நாகை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் கோவை நீலகிரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசான வந்தால் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் மீனவருக்கான எச்சரிக்கை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கேரள கர்நாடக கடலோரம் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்நிலையில் நேற்று அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது குறிப்பாக ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் தாப்பள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்கி சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதே எல்லையில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி பிரதமர் நரேந்திர மோடி அமைதி மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் உலகளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி எல்லையில் ஆக்கிரமிக்க முயன்றவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் கொரோனா தொற்று எல்லை மோதல் ஆகிய இரண்டு பிரச்சினைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தில் நூற்று எழுபது விமானங்களை இயக்க முடிவு ஜூலை மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினேழு நாடுகளுக்கு இயக்கப்படுகிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் முக்கிய ஆலோசனை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதமாக உயர்வு இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்